அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியாகும், ஸோ யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, ஸோ அந்த ரிசல்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து வெளியாக போகுது, ஸோ வந்து ரிசல்ட் எப்படி வந்து வெளியாகும், எதன் மூலமாக வந்து நம்ம வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட வரையாக வந்து நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 6 மாவட்டத்துக்கு வந்து திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தகவலும் வந்து வந்திருக்கு. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட வரையாக வந்து கூடிய விரைவிலே நாங்கள் வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, மந்த் இறுதிக்குள்ளேயே நாங்கள் வந்து 38 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது யார் எப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன், நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தாலே அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் இது வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.